हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொய்யா இலை ஹல்வா தாங்க செய்ய போறோம். பாருங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவைங்கறத பாத்துறலாம். பாருங்க, கார்ன்ஃப்ளார் நான் ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணி ஒரு 4 துண்டு தேங்காய் நான் பல்லு பல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேங்க. இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி சிறிதளவு, நெய் சிறிதளவு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, கொய்யா இலையை நல்லா கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சி இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரை நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, கொய்யா இலையை அரைச்சி நான் அதனுடைய சாறை பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துடலாங்க. பாருங்கள், தேங்காய் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்திட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்க, நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கொய்யா இலை சாரோட நம்ம கலந்துடலாங்க. கலந்துட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துற வேண்டியதாங்க. சேர்த்திட்டு கைவிடாமல் நல்லா கலக்கி விடுங்க. கூடவே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சக்கரையும் இதில் சேர்த்திருங்க. இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க, கைவிடாமல் கலக்கி விடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒன்று சேர்ந்து கலந்து வருது. பாருங்க, நீங்கள் கொஞ்சம் தேங்காய் தேவைப்பட்டாலும் தேங்காய் விட்டுக்கலாங்க. நல்லா கைவிடாமல் கலறி விடுங்க. நான்ஸ்டிக் பேனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வருங்க, நல்லாயிருக்கும். நம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் கொய்யா இலையில் பார்த்தீங்கன்னா உப்பும் புளியும் வச்சு சாப்பிடுவோம். அது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அதில் ஒரு ஸ்வீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த கொய்யா இலையை வச்சு நான் ஒரு ஹல்வா பண்ணி காட்டுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த பதம் வந்தால் போதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கொய்யா இலை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.